இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். வேலூர்ல இருந்து கல்பனாங்கிறவங்க எழுதியிருக்காங்க, என் பொண்ணு காலேஜ் போன பொண்ணு காணோம். ஆனால் ஒருத்தனை அந்த மக லவ் பண்ணான்னு தெரியும், நாங்கள் வான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் திடீரென்று அவள் தலைமறைவாகிவிட்டா, எங்கே இருக்கான்னு தெரியல. எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன்தான். நாங்கள் நம்பிக்கை டிவியை எப்பவும் பார்ப்பது வழக்கம். நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை காலை 8:30 பார்த்தோம், தற்செயலாத்தான் பார்த்தோம். உடனே கீழே கொடுக்கப்பட்ட ஃபோனில் அம்மாட்ட ஜெபம் பண்ணோம். அன்று இரவே என் மகள் நல்லபடியாக வீடு வரும்படி கத்தர் கட்டளையிட்டார். கத்துடைய நாமோ மகிமைப்படுவதா என்று எழுதியிருக்காங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால ஜீவனுள்ள வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:30 நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தேவோல ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதே போல் ஒவ்வொரு வேலக்கிழமை 8:00 ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை என்ற தலைப்பில் செய்தி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இவைகளை பார்க்க மறவாதிருங்கள். ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை இதுவரை 13 ஆண்டாக விசுவாசத்தில் கத்தர் நடத்த உதவி செய்திருக்கிறார், இனியும் நடத்த உதவி செய்வார். உங்களுக்கு தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வேண்டுமானால் நீங்கள் ஃபோன் மூலம் தெரிவிக்கலாம். இந்த ஊழியத்தை நீங்கள் காணிக்கனால் தாங்க விரும்பினாலும் அது இந்த டிவியிலேயே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வரும், அதுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கலாம். இந்த ஊழியங்களுக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தலையை தாழ்த்தி ஜெபமணும். பரலோபிதாவே, சொத்துருகிற தேவ செய்திக்கு விரோதமாக வானமடத்தில் பொல்லாத ஆவியோ பிரபஞ்சத்தில் லோகாதிபதியை சேனைகிற பொல்லா சாத்தானோ தீ சக்தி வல்லமையில் அந்தர சக்தி இல்லை ஆதிக்கங்களோ எழும்பாதவர் இவை எல்லாவற்றையும் நசனாகிய ஏசு கிறிஸ்தன் அதிகார நாமத்தினால் நாங்கள் ஒருமித்து கடிந்து கட்டி பார்த்து தள்ளுகிறோம். அப்படியானதுக்கு நன்றி. தேவ பிரசன்னத்தை, தெய்வ சமாதானத்தை, ஏசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தான ஆளுகையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலையை, வெற்றியை, ஜெயத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை, சாட்சிகளை இந்த புரோக்ராம் மூலம் இயேசுவி நாமத்தில் நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் தெய்வ கிருபை சூழ்ந்து கொள்வதாக, தெய்வ பிரசன்னம் வீடுகளை நிரப்புவதாக, உள்ளங்களை நிரப்புவதாக. அலையலோயா அலையலோயா அரகதகராபாரி கஷபா தேவ கரம் இதை பார்க்குற ஒவ்வொரு மேலே அமருவதாக. இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். ஆம். செய்தியுடைய தலைப்பு, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு பள்ளத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பள்ளத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். பார்த்தீங்களா, ஒரு ஏற்ற காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஆகவே அங்கே இது பிரசங்கி 3:1 சொல்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பாருங்க, ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இன்னும் பதில் கொடுக்கலை? ஒரு சௌரி சொன்னாங்க, 15 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், ஒன்றும் நடக்கலம்மா. ஒரு காரியத்துக்காகத்தான் நான் வந்தேன் ஆண்டவரை தேடி, அது நீ நடக்கலைன்னா மற்றதெல்லாம் நடக்குது. அந்த காரியத்தை என்ன நடக்கலைனா, ஏற்ற காலம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உத்தரவு காலம் ஒன்று இருக்குது, கஷ்டப்பட ஒரு காலம் வச்சுருக்காரு, இழப்புகளுக்கு ஒரு காலம் வச்சுருக்காரு, மீண்டும் தருவதற்கு ஒரு காலங்கள் வச்சுருக்கிறாரு, மறிக்க ஒரு காலம், ஜீவிக்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். காலத்தை அவர் கரத்தில் வைத்திருக்கிறாராம். அதுதான் சங்கீதம் 31:15 சொல்கிறது, என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நிகழ்காலமோ எதிர்காலமோ வருங்காலமோ அவர் கரத்தில் இருக்கிறது. உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ஒருவேளை கவலைப்படலாம். காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்படியே உங்கள் பிள்ளையை கஷ்டப்பட விடமாட்டார், உங்களை கஷ்டப்பட விடமாட்டார், நிச்சயம் உயர்த்துவார், உங்கள் தலையை உயர்த்துவார். அதுக்கு நம்ம அடங்கி இருக்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் ஆகாரம் என்ன சொன்னார், அப்படி விட்டுட்டாரா, பெயர் சபாவனா அந்த இடத்துல அலைகிறான். காரணம் இவாதான் என்ன செஞ்சா, தன்னை பெருமைப்படுத்தினா. ஆண்டவருக்கு கற்பத்தங்கனியை கொடுத்தது உண்மைதான் ஆகாருக்கு, முதல்ல
சாராளுக்கு பின்பு கொடுத்தார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை. ஆனால் இவ கொஞ்சம் மேட்டிமையா தன்னுடைய சக்களத்தையாவ ரொம்ப அவ இழிவாக பேசினதுனால தான் அவள் ஆபரகம் மட்டும் சொன்ன உடனே ஆபரகம் உன் இஷ்டத்துக்கு நீ அவளை செய்ய உன் கையில் இருக்கான்னு சொன்னோடனே அவள் கடினமாக பேசி பேசுனதெல்லாம் ஓடி போயிட்டான்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், ஓடி போனவளை சந்தித்தார், கற்பனையை எங்கம்மா நீ போகிற, ஆகாரே எங்கே போகிற, என் நாச்சியார் இப்படி என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா போகிறேன்னு சொல்லியிருக்கணும். அப்போ அவர் ஆண்டவர் உடனே போன்னு சொல்லிட்டாரா, இல்லை நீ போய் உன் நாச்சியாருக்கு நீ அடங்கிடுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இஸ்மவேலை நான் உயர்த்தணும், இன்றைக்கி இஸ்மாயில் சந்ததி உயர்ந்து தான் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் ஏற்ற காலம் இஸ்மவேலுக்கு இருந்தது, ஈசாக்கு இருந்தது, ஆபிரகாமுக்கு ஒரு ஏற்ற காலம் உயர்த்த இருந்தது, தானியேலுக்கு இருந்தது. வேதத்தில் உள்ள ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷவரையும் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், காலத்தை வைத்திருக்கிறார். காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளணும். காலம் பொல்லாங்குள்ளே கிடக்கிறது, அநீதிக்குள்ளே கிடக்கிறது. நம்ம இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளணும். இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு பக்கம் இருந்து வந்துடும். ஏற்ற காலம் உயர்த்த வைச்சிருக்கிறாரு. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், குறைபடவும் போதிக்கப்பட்டிருக்கேன், நிறைவாக இருக்கவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், பசியாக இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், நல்லா சாப்பிடவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் அணுவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியிராதுன்னு பவுல் சொல்கிறாரு. அதில் இதில் நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நீங்கள் நினைச்சத வேண்டிக் கொண்டதை விட கத்திர அதிகமாக செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஏற்ற காலம் வருவரையும் நம்ம அடங்கி தான் இருக்கணும். நம்மளாம் அவசரப்பட்டு போயிடக்கூடாது. ஒரு 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 சகோதரி பாருங்கள், ஒரு இடத்த வாங்க வேண்டான்னு ஆண்டவர் சொன்னார். இல்லை எங்கள் வீட்டுக்காரர் அதை வாங்கணுங்கிறாரு. குறைச்ச இடம், உறவினருடைய இடம், அவங்க விற்று பணம் கேட்குறாங்க. சரி, அவங்களுக்கு உறவினராக இருக்கிறனால நம்ம கொடுத்துட்டு சரி ஓம் பேர்லேயே கூட நீ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்லியிருக்கிறார். அந்த மனுஷன் ரட்சிக்கப்படாத மனுஷன், இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்கிறவங்க தான். ஆனால் இந்த காரியத்தில் நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் பேசினா அதை வாங்க வேண்டாம், அது ஒரு சபிக்கப்பட்ட பூமி வேண்டாம், அதை நீங்கள் என்ன செய்யுங்க, பொதுவாக யாருக்காவது அதை விற்றுட்டு அதில் நீங்கள் பங்கிட்டுக்கலாமே மூணு நாலு பேரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கூட பிறந்தவங்க மூணு பேர் நினைக்கிறேன். அவங்க அந்த ஆலோசனையை தட்டிட்டாங்க. பாருங்கள், அந்த பணம் வந்து என்ன செய்து அவங்களுக்கு குறுக்கிடுறது. இல்லை இல்லை, உன் பேருக்கு வாங்கி நல்ல விலைக்கு விற்றுக்கலாம், கடைசியில் அதை விற்காது, வாங்கினதை விட குறையத்தான் கேட்குறாங்க. இது தேவையா? தேவை. ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படின ஒரு காலை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். உனக்கு இதை விட பெஸ்ட் எடுத்த தருவாரே, ஒரு காலை வச்சிருப்பாரு, இதைத்தான் வாங்கணுமா? பாருங்கள், காலங்களை நம்ம புரோஜனப்படுத்தி கொள்ளணும். அதனால நஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஏற்ற காலம் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அதை வாங்காதேன்னா வாங்கக்கூடாது, அதை கொடுத்துருனா கொடுத்துடணும், இங்கே போனா போகணும், இங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஏற்ற காலம் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, வச்சிருக்காரு. யாக்கோவை உயர்த்துவதற்கு ஒரு காலை வச்சுருந்தார். ஆதியாகமம் 32:10 அவனை ஆண்டவர் இரண்டு பரிவாளங்களாக உயர்த்துறாரு. ஆதியாகமம் 27 அவன் என்ன செய்கிறான், காணானை விட்டு தன் தகப்பன் பேச்சை கேட்டு என்னவென்றான், பதாரமுக்கு போகிறான். நீ காணானியரில் பெண் கொள்ளக்கூடாது. அவன் தாய் தப்பனை விட்டுட்டு பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், பழகின ஃப்ரெண்ட்ஸுகள், நண்பர்கள், உறவினர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் நாடு வேறு நாடு போனால் ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் பாருங்கள், அந்த காலத்தை அவன் புரோஜனப்படுத்தி கொண்டான். அதாம் பதாம் அறமுக்கு செல்லுகிறான், தன்னுடைய மாமன் வீட்டுக்கு. அங்கே ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு எடுக்கிறான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆனால் கோளும் கையுமா போன அவன் ஆண்டவர் இரண்டு பரிவாளங்களாய் உயர்த்த ஒரு காலை வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌனை சௌதரி சௌதரி, உங்களை அளவிலாக உயர்த்துவதற்கு ஒரு காலை வைத்திருக்கிறார். அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அது ஊழியமாக இருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் லைஃபாக இருக்கலாம். இப்போ உங்கள் பிள்ளைய நெருக்கப்படலாம், நல்ல வசதியாக இருக்குன்னு கட்டி கொடுத்துருப்பீங்க, இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உயர்த்த ஒரு காலை வந்து வைத்திருக்கிறார். இழந்து போனதை தேடத்தை இயேசு வந்தார். கவலைப்படாதீங்க, யாக்கோவு உயர்த்த ஒரு காலை வைத்திருந்தார். ஒரு காலத்தில் கோளும் கையுமாத்தான் இருந்தான். இப்போ ரெண்டு பரிவாளங்களாக ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அதே போல 1:29 சொல்லுது, எவரை மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். எஸ்தரை உயர்த்த, ஒரு அநாத ஸ்திரியை உயர்த்த ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அவள் செத்தாலும் சாகுறேன்னு தன்னை வெறுக்கிறார். எஸ்தர் 4:16 அவளை ஆண்டவர் உயர்த்தினாரா? தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை நித்திய நித்திய காலமாக அதை பெற்றுக்கொள்வானா? அப்போ ஆண்டவரிடம் வந்து தன் ஜீவனை நம்ம வெறுக்கணும். அப்போ தான் பாருங்கள், சரி புஸ்தகம் நம்ம 127 நாட்டுக்கு அவளை ராணியாக உயர்த்துக்கிறான். 127 நாட்டுக்கு
அவளை ராணியாக கண்டவர் உயர்த்தினாரா, ஆகாஷ் வேர்ராஜாவின் மனைவியாக மாற்றினார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மனவாட்டியாக இருப்பதற்கு கண்டிப்பாக நம்மளை வெறுக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன, ஒரு மனவாட்டி ஸ்தானத்தில் வைத்து நம்மளை உயர்த்துவார். அதுபோல் ரூத்து தன்னுடைய இனம் ஜானம் எல்லாவற்றையும் விட்டு தேவன் முன்னே வருகிறார். நீ சாகிற இடத்துல நானும் சாவேன். நகுமி பின்னா வருகிறாள், முன்ன பின்ன தெரியாத அந்த பெத்லகேமுக்கு வருகிறாள், மோவாப் தேசத்தை விட்டு வருகிறாள். நீ நம்ம வெறுத்து எனக்கு ஆண்டவர் போதும், அவருடைய வழி போதும், அவருடைய ஜனம் எனக்கு போதும், அவருடைய கட்டளை எனக்கு போதும், அவருடைய ஆலயம் எனக்கு போதும், அவருடைய கிருபை எனக்கு போதும், சொந்த பந்தமெல்லாம் ரெண்டாவது அப்படின்னு நினச்சி பின்னால் சிலுவை எடுத்துக்கொண்டு வர்றவங்களை கத்தர் ரூத்தை போல் ஆசீர்வதித்து போவாசாயி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லா நன்மைகளும் நிறைந்தவராக இருக்கிறார். நன்மைகள் நிறைந்த ஊற்று இயேசு தான். போவாஸ் என்பவன் இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய ஆஸ்தி உள்ளவன், அவனுக்கு மனவாட்டியாக மாறுகிறாள். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சவுனை சௌதரி, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு எட்ட காலம் கத்தர் வைத்திருக்கிறார் அவங்கள உயர்த்தவருக்கு, அதுவரையும் கத்துடைய கரத்தில் அடங்கியிருங்கள், தலையை தாழ்த்தி ஜெபமணும். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ராகா தீகாபாவ ரூத்தை உயர்த்த ஒரு காலம் இருந்தது, எஸ்தரை உயர்த்த ஒரு காலம் இருந்தது, தானியலை உயர்த்த ஒரு காலம் இருந்தது, ஆலையிலோ ஆபிரகாமை உயர்த்த யாக்கோபை உயர்த்த ஒரு காலத்தை வச்சுருந்தீங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏற்ற காலம் வச்சுருக்கீங்க, அதுவரை அடங்கியிருக்கணும் அப்பா. ஒரு ராக்கா தீகா லாரா பாதா கர்ரா பாதே, ஓ வியாதி படுக்கை நான் முழுவதும் மாற்றுகிறேன் கத்தர் சொல்வதற்கா நன்றி. ஓர் ராகா தீகா பாபா லாபா ரபா தீகா பாபா லாபா ரபா ஓரி பௌதகா லாபா ரபா. ஒரு காலத்தில் நான் நல்ல வசதி வாய்ப்பா இருந்தேன், இப்ப எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன் சொல்லுகிற மகனை மகளே, இழந்து போனதை திரும்ப உனக்கு தர ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன், பொறுமையா இரு. நீ இழந்து போனதை விட பன் மடங்கு நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்வதற்கா நன்றி. எல்லா சுகவீன பலவீனம் நீங்கி போவதாக, தடைகள் முற்றிலும் நீங்கி போவதாக. எதை எடுத்தாலும் தடைகள், கத்த தடைகளை ஒட்டைக்கிறார், அலையில சொத்து பிரச்சனை நீக்கப்படுகிறார். ஆசீர்வதி இயேசு நாமத்தே பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27 பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9343 930 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.